கொரோனா மீதான பயம் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட வந்து விலக ஆரம்பிக்குது. இந்த சூழலில் வந்து கொரோனா வந்து போனவங்களை வந்து மிஸ்-C அப்படின்னு ஒரு நோய் தாக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அது என்ன மிஸ்-C? மிஸ்-Cனா MIS-C, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்ரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன். அதில் என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளுக்கு ஜென்ரலாக கொரோனா வந்துச்சுன்னா மைல்டாக அஃபெக்ட் ஆகும். இப்போ கொரோனாவுக்கு ஜஸ்ட்டு லைட்டாக தொட்டுட்டு போயிடும், லைட்டாக 2 நாள் ஜுரம் வரும். குழந்தைகள் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் சிவியர் கொரோனாவோட ரொம்ப ரொம்ப ரேர் விஷயம். ஸோ ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும் இந்த MIS-C நோய் வரலாம். அது எப்படி ஆகுதுன்னா, கொரோனா வந்த அப்புறம் ஒரு 3, 4, 5 வாரத்துக்கு அப்புறம் இம்யூன் சக்தி ரொம்ப அதிகமாக ஆக்டிவ் ஆகிடுது. ஸோ இம்யூன் சக்தி கொரோனாவோட சண்டை போடுறதுக்கு பதிலாக தன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட சண்டை போடுது. ஸோ அதனால் நம்ம நெஞ்சில், நம்ம குடலில், இல்லை ஸ்கின்னில், உதடில் ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி வரலாம். ஸோ மிஸ்-C பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு டிப்பிக்கலாக ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கொரோனா வந்திருக்கலாம். பட் இப்போ வர சிம்டம்ஸு வேறு. ஜுரம் வரலாம், வயிற்று வலி வரலாம், மூச்சு வாங்கலாம், உதடு, லிப்ஸு, முகம் எல்லாம் செவந்துடலாம். ஸோ ஒரு டிப்பிக்கல் பிக்சர் இருக்குது, அது டயக்னோசிஸ். இதே மிஸ்-C பேட்டர்ன் இதுக்கு முன்னாடியே ஒரு நோய், தெரிஞ்ச நோய், கவாசாக்கிஸ் டிசீஸ்னு ஒரு நோய் இருக்குது. அந்த கவாசாக்கிஸ் டிசீஸும் இந்த MIS-Cயும் ரெண்டு ஒரே மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம், அண்ட் ட்ரீட்மெண்ட் கூட ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ அடல்ட்ஸுக்கு இந்த MIS-Cயோட ஈக்குவலண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா MIS-A, MIS இன் அடல்ட்ஸ். அது ஆனால் கொஞ்சம் ரேரு, அடல்ட்ஸை ஜென்ரலாக வராது. குழந்தைகளில் இது ரொம்ப காமன் நோய். கடைசி 1 வருஷம் 1.5 வருஷம் எப்போ கொரோனா வந்துச்சோ இது நிறைய கேஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த மிஸ்-C யாரையெல்லாம் தாக்கும்? மிஸ்-C எல்லா குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அதுக்கு வயசு எதுவும் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கும் வரலாம், கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கும் வரலாம். வெளியூரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப்ரிக்கன் ரேசஸ், லெட்டினோ ரேசஸ்க்கு அதிகமாக வரலாம். அது நம்ம இந்தியாவில் அப்ளிகபிளாக இல்லை. இந்தியாவில் எந்த குழந்தைக்கு கொரோனா வருதோ வரலாம். கொரோனா ஆக்சுவலாக வந்திருக்குன்னு கூட தெரியாத மிஸ்-Cயோட ஃபஸ்ட்டு டைம் டாக்டர்ஸ்கிட்ட வரலாம். பட் குழந்தையில் இந்த மனசு சஸ்பிஷன் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்று இந்த PCR டெஸ்ட் எல்லா கோவிட் கேஸஸ்க்கும் செய்கிறோமோ அந்த டெஸ்ட்டு செய்யலாம். 2வது ஆன்டிபாடி லெவல் பண்ணோம்னா அந்த ஆன்டிபாடி லெவல் அதிகமாக இருக்கும் டிப்பிக்கலாக இந்த MIS-C கேஸஸ்ஸு. ஸோ இந்த நோய் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ்க்கு டயக்னோசிஸ் ஈஸி, வைத்தியம் கூட ஈஸி. இந்த மிஸ்-C நோய் தாக்கியிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஆக்சுவலாக ஒரு டிப்பிக்கல் ஒரு CDC ஒரு க்ரைட்டீரியான்னு இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிளினிக்கல் க்ரைட்டீரியா, குழந்தைக்கு உதடெல்லாம் செவந்துடும், நாக்கு செவந்துடும், கை காலெல்லாம் செவந்துடும், ஹை ஃபீவர் வரலாம், ஹார்ட்டில் பாதிப்பு ஏற்படலாம், மூச்சு வாங்கலாம், வயிற்று வலி வரலாம், தோலில் தடுப்பாக வரலாம். இதெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த கொரோனா காலத்தில் ஃபஸ்ட்டு எங்கள் மனசில் மிஸ்-C இருக்கா இல்லையான்னு நினைப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், கோவிட் PCR பண்ணுவோம், அந்த சீராலஜி டெஸ்ட் பண்ணுவோம், ஹார்ட்டுக்கு எக்கோ டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மிஸ்-Cயோட காம்ப்ளிகேஷன் ஒன்று, சம்டைம்ஸ் ஹார்ட்டில் அந்த கொரோனரி ஆர்ட்ரி, அடல்ட்ஸில் எப்படி அந்த கொரோனரி ஆர்ட்ரி நோய் வருதோ குழந்தைக்கு அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இதுக்கு ஈஸி ஒன், இந்த மனசில் இந்த நோய் பற்றி இருந்துச்சுன்னா ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். மிஸ்-C வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? முக்கியமான காம்ப்ளிகேஷன் இந்த கொரோனரி ஆர்ட்ரி, தட் இஸ் அடல்ட்ஸில் எப்படி ஹார்ட் அட்டாக் வருதோ அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ், நெஞ்சுக்கு போகிற பிளட் சப்ளையில் பாதிப்பு பரலாம். அந்த கொரோனரி ஆர்ட்ரி பெருசாகலாம், அண்ட் அன்யூரிசம்னு சொல்லுவோம், அது வெடிக்கலாம், இல்லை பிளாக்கேஜ் வரலாம். அதுதான் நம்பர் 1 காம்ப்ளிகேஷன். 2வது குடலில் பிளட் சப்ளை கம்மியாகலாம், அண்ட் அதுக்கு பிளட் சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா அக்யூட் பெயின் வரலாம். 3வது ஹார்ட் ஃபெயிலியர், இந்த ஹார்ட்டோட பம்பிங் ஆக்டிவிட்டி கம்மியாகலாம். ஸோ குழந்தைகளுக்கு திடீர்னு BP ட்ராப் ஆகலாம், மூச்சு வாங்கலாம். அதர் ஆர்கன் சிஸ்டம்ஸ், பிரெயினில், லங்ஸில் கூட காம்ப்ளிகேஷன் வரலாம். ஆனால் அந்த ஹார்ட்டும் குடலும் தான் மேக்ஸிமம் கேஸஸில் சீரியஸாக இந்த MIS-C நோய் வரலாம். இந்த மிஸ்-Cங்கிறது எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தானா? கட்டாயம். இதுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் 90% கேஸஸை ஃபுல்லாக சரியாக்கிடலாம். இதோட மெயின் ஸ்டே ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். நீங்கள் இதே கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் சிவியர் கொரோனா கேஸஸ் கொடுப்போம். அடல்ட்ஸ் இந்த டெக்ஸாமெத்தசோன் அந்த மருந்து கொடுப்போம். குழந்தையில அதே மாதிரி டெக்ஸாமெத்தசோன் மாதிரி மீத்தைல் பிரெட்னிசோலோன் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். அதோட பர்பஸ் என்னென்னா இம்யூன் சக்தியை கம்மியாகிறதுக்கு. மிஸ்-C இம்யூன் சக்தி அதிகமானதுனால இந்த நோய் வருது, அதை கம்மியாக்கினா டக்குன்னு இறங்கிடலாம். 2வது இன்ட்ராவீனஸ் இம்யூன் குளோபுலின்னு, இது ஒரு இன்ட்ராவீனஸ் மெடிக்கேஷன், இம்யூன் சக்தி மெடிசின். இந்த மெடிசின் கூட மிஸ்-Cக்கு கொடுத்தோம்னா ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மியாகலாம். ஸோ இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இம்யூன் குளோபுலின் கொடுத்தோம்னா 90-95% கேஸஸ் செட்டில் டவுன் ஆகிடலாம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் பாதிப்பு ஏற்படாத இருக்கிறதுக்கு அந்த ஆஸ்பிரின், எப்படி அடல்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் ஆஸ்பிரின் போடுறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆஸ்பிரின் மருந்து கொடுப்போம். கொரோனா வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கையை கழுவு சொன்னீங்க, மாஸ்க் எல்லாம் போட சொன்னீங்க. இந்த மிஸ்-C வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதே தான், கொரோனாக்கு என்ன செய்கிறோமோ அது ஒழுங்காக செய்தோம்னா மிஸ்-C கூட கம்மியாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.